ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் டியூட்டோரியல். டெக்னிக்கலான விஷயங்களை தமிழில் தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஊப்ஸ். ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஊப்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடைய மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஹெரிடன்ஸ், அப்ட்ராக்ஷன், ஹைடன், பாலிமாரிசம், இது எல்லாத்தையுமே ப்ரோக்ராமிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கோடைய எய்ம். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கோடைய மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் ஒன்றா சேர்த்து அந்த ஃபங்க்ஷன்ஸை தவிர வேறு எதையும் வேறு எந்த ஃபங்க்ஷனும் அதை ஆக்சஸ் பண்ண விடாமல் பண்ணுறது தான் என்னென்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸில் வந்து கிளாஸஸ், ஆப்ஜெக்ட், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிடன்ஸ், பாலிமாரிசம், அப்ட்ராக்ஷன். ஃபஸ்ட்டு கிளாஸ். கிளாஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய டேட்டா டைப்ஸும் அண்ட் ஃபங்க்ஷன்ஸையும் ஃபங்க்ஷன்ஸோட ப்ளூ பிரிண்ட் அல்லது டெம்ப்ளேட்டை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ கிளாஸ் வந்து எந்த வித ஸ்பேஸையும் கன்சியூம் பண்ணுறது இல்லை. ஆப்ஜெக்ட், இப்போ ஒரு லாக் இருக்குது அப்படின்னா அந்த லாக்குக்கு கீ இருக்கிற மாதிரி கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், மெத்தட்ஸ் அல்லது டேட்டா டைப்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை ஆக்சஸ் பண்ணணும்னா அதை அந்த ஆப்ஜெக்டை நம்ம அந்த கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டை வச்சு தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளாக கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸில் வந்து ரோல் நம்பரும் நேமும் டேட்டா டைப்ஸ், அதே மாதிரி செட் நேமும் செட் ரோல் நம்பரும் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் அந்த கிளாஸை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்ட்ராக்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். அப்ட்ராக்ஷன் அப்படின்றது எசென்ஷியல் ஃபீச்சர்ஸை யூசருக்கு காட்டி நான் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸை ஹைட் பண்ணுறது தான் அப்ட்ராக்ஷன். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ யாகூ மெயில் அல்லது கூகுள் மெயில் எதை எடுத்துக்கிட்டாலுமே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து நம்ம லாகின் பண்ண உடனே அது வந்து லாகின் பேஜுக்கு போகணும். இதுதான் யூசருக்கு தெரியணும். அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அல்காரிதம்ஸ், அந்த ப்ராசஸ், இது எதுவுமே யூசருக்கு தேவையில்லை. ஸோ இதை மறைச்சிட்டு அந்த நான் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ், அந்த பின்னாடி நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸையும் அந்த அல்காரிதம்ஸையும் மறைச்சிட்டு, ஸோ நமக்கு யூசருக்கு தேவையான விஷயங்கள் அந்த லாகின் பேஜை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக இன்னொரு எக்ஸாம்பிள் ரியலில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கார் இருக்குது அப்படின்னா அந்த காரை எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படின்றது வந்து யூசருக்கு தெரியணும். அந்த கார் வந்து எப்படி உள்ள அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிரைவ் ஆகுதுன்றது யூசருக்கு தெரிய வேணாம். ஸோ யூசருக்கு தேவையில்லாத விஷயங்களை, நான் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸை வந்து ஹைட் பண்ணிவிட்டு எசென்ஷியல் ஃபீச்சர்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். என்கேப்சுலேஷன் அப்படின்றது டேட்டாஸையும் மெத்தட்ஸையும் ஒரு சிங்கிள் யூனிட்டாக வச்சுட்டு அதை ஒரு இதாக என்கேப்சுலேட் பண்ணி வைக்கிறது தான் என்னென்னா என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காருக்கு மல்டிபிள் பார்ட்ஸ் இருக்கும், ஸ்டீரிங், வீலிங், இன்ஜின்ஸ், சரியா, இது எல்லாத்தையும், இதெல்லாம் ஒரு டேட்டாஸ், ஒரு மெத்தட்ஸாக நம்ம வச்சுக்கிட்டு இதை எல்லாத்தையும் ஒரு என்கேப்சுலேட், ஒரு கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கேப்சுலேட் பண்ணி மொத்தமாக ஒரு ஆப்ஜெக்டாக கொடுக்கறது தான் என்னென்னா என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கேப்சுலேஷன் இஸ் ஈக்குவல் டு அப்ட்ராக்ஷன் ப்ளஸ் டேட்டா ஹைடிங்கை தான் நம்ம என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் இது ரெண்டையும் பின் பண்ணி வைக்கிறது தான் என்னென்னா என்கேப்சுலேஷன். இன்ஹெரிடன்ஸ், இன்ஹெரிடன்ஸ் வந்து ஊப்ஸ் கான்செப்டில் ஒரு மெயின் கான்செப்ட் அப்படின்னு பார்க்கலாம். இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு நம்மளுடைய ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சைல்டு, ஸோ அதுக்கடுத்து அவங்களுடைய சைல்டு, இதை தான் வந்து இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸ் தான் மெயின் கிளாஸ், சரிங்களா. இப்போ அதுக்கடுத்து அவங்களுடைய மார்க் லிஸ்ட் அப்படின்றது ஒரு கிளாஸ், அதுக்கடுத்து அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது ஒரு கிளாஸ். ஓகே, இப்போ இது ரெண்டும் தனித்தனி கிளாஸஸ். இந்த ரெண்டு கிளாஸும் ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ்லேருந்து டெரைவ் ஆகி வந்த கிளாஸ். இப்போ இந்த ரெண்டும் பேஸ் கிளாஸ், இது மேலே இருக்கிறது வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ் வந்து மெயின் கிளாஸ். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற ரெண்டு கிளாஸ் வந்து டெரைவ் கிளாஸ். இப்போ இந்த டெரைவ் கிளாஸை அந்த மெயின் கிளாஸ், அந்த பேஸ் கிளாஸ் அல்லது பேஸ் கிளாஸோடு நம்ம இன்ஹெரிட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு இது நம்ம ஆப்ஜெக்ட் டெரைவ் கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பேஸ் கிளாஸையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைக் அஸ் பிக்சர் ப்ரெசன்டேஷன். பாலிமாரிசம் அப்படின்னா, இப்போது யூஸ்வலாக ஒரு இப்போ ஒரு காலேஜில் ஒரு ஹெச்ஓடி இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த காலேஜில் இருக்க வரைக்கும், ஸோ அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க ஹெச்ஓடியாக இருப்பாங்க. ஸோ இது நெக்ஸ்ட்டு அவங்க வந்துட்டு அவங்க வேறு ஏதாவது அசோசியேஷனில் மெம்பராக இருந்தாங்கன்னா அவங்க அந்த இடத்துல அந்த அசோசியேஷனுக்குள்ளே போகும்போது அவங்க வந்து ஆஸ் அசோசியேஷன் மெம்பராக தான் பிஹேவ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல வந்து அசோசியேஷன் மெம்பராக பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ
பாலிமாரிசமும் அதே மாதிரி தான். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து அது வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது, அந்த ஆப்ரேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாலிமாரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு இடத்துல டேட்டா ஓவர் ரைடிங் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல டேட்டா ஓவர் ரைடிங்கும், எந்த இடத்துல டேட்டா ஹைடிங் பண்ணணுமோ அந்த இடத்துல டேட்டா ஹைடிங்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாலிமாரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பேரண்ட் கிளாஸில் வந்து வேரியபிளாக இருக்கும், ஸோ அதே மாதிரி அது வந்து டெரைவ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.